சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவறு. ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு பேருமே படிக்கிறாங்க தங்கச்சிங்க. தன்னுடைய தந்தையை பற்றி பேசுகிறத என் பிள்ளைங்க போய் எப்படி என் தோழிகளை எதிர்கொள்வாங்க, அதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிருக்கு பண்ணக்கூடாது. அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு. கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கலை. கஞ்சா வைக்கிறது, குண்டா சூழ் போடுறது, இதெல்லாம் வந்து அதிகப்படியா தெரியுது. நீங்க என்னை கேள்வி கேட்கறீங்க, நீங்க எப்படி குற்றவாளி ஆவீங்க? என்னோட கருத்துக்கு நான் தான் பொறுப்பேற்கணும். மொழியை அவரை கேள்வி கேட்டா எதுக்கு ஒரு போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியா இருக்குன்னா. ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு. நாங்க ஃபிளைட் டிக்கெட் போட்டுறோம் டெல்லியிலிருந்து இங்க வர்றதுக்கு. ஆமா, இல்ல இல்ல, ட்ரெயின்ல தான் கூட்டி வருவோம். வீட்டுல போய் என்ன சொல்லிக்கிறேன், மலையை வெட்டி விற்கிறான், மண்ணலி விற்கிற நீங்களே இருக்கீங்க, இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும். பத்தாண்டு கால ஆட்சியில ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. கோயில் இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, தாலி அறுத்துருவாங்க, இப்படி இல்லாம பேசுறது தலைவருக்கான அழகே இல்லை. கோயில், சாமி, சாதி, மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க சொல்லுங்க. போவேன், போய் பங்கேற்பேன். நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே, அது அதுதானே என் தம்பி சொன்னதே நான் சொல்லுவா. வெயிட்டிங், நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது. ஒரு காருக்கு பக்கத்தில் நின்ட்டா அவளை படாபாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினதும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? தமிழ் தேசியம்னா என்னென்ன வைங்க நினைச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பையி பே பிசகர மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்கள் வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கார் வச்சிருக்கிறது பொறாம இருக்கா, அதுக்காகவே கார் வைப்போம். சிமான் பாருங்க, சட்டை பிராண்டா போடுறாரு, அதுக்காகவே போடுறேன்டா, அதுக்காக பைத்தியக்காரன். முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, எவ்விடத்தே யாம் வீழ்ந்தோம் என்று எண்ணினீர்களோ அந்த இடத்திலே யாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கினோம். ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் பேரெழுச்சியாக தமிழ் பேரின மக்கள் நாங்கள் கூடி இந்த இனப்படுகொலை உயிர் நீத்த எம் இன உறவுகளுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இது. இம்முறை அப்படி நடத்த முடியல, காரணம் அதற்கு அனுமதி தரலை. காரணம் வாக்கு எண்ணி முடிக்கிறவரை அனுமதி இல்லை, மறுத்துட்டதுனால அதை நாங்கள் அப்படி பழக்கம் போல் செய்ய முடியல. அதில் அதே உணர்வு, அதே வலி. சுமந்து நிற்கிற பிள்ளைகள் கே என் தம்பி முத்துக்குமாரியினுடைய மூச்சுக்காற்றை சுவாசித்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். அவன் என்ன கனவுக்காக தன் உயிரை ஈன்றானோ அதே நோக்கத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள். நாளில் லட்சக்கணக்காக உயிர் நீத்த எம் இன சொந்தங்களுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறோம். போராடி உயிர் நீத்த நமது மாவீரர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். வேற ஏதாவது தடையே எனக்காக தான் போட்டிருக்கு. காரணம் சொல்லும் பாருங்க, 17 காரணம் என்னை தான் சொல்லும். அது தெரியுமா தெரியாது, நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் 37 காரணம் சொல்லுது, அதில் 17 காரணம் என்னையே தான் சொல்லுது. உண்மையிலே 17 காரணம் அண்ணனை தான் சொல்லும். அவர் ஆதரித்து பேசிட்டு இருக்கிறாரு, நான் கூட சொன்னேன் நீங்கள் தடையை நீங்க, நான் அதை ஆதரித்து பேசுகிறத நிறுத்திடுறேன் அப்படின்னு.
உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் வெள்ளாமை இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி? நாங்கள் எங்கேயுமே இல்லை, நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கோம், எதுக்கு தடை? பேருக்கே இவ்வளோ பயம்தான். இப்படி எப்படி எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது சொல்லுங்க. விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே உலகத்துக்கே தெரியுது நீங்கள் ஒழிச்சிட்டேன்றீங்க, அழிச்சிட்டேன்றீங்க எங்களை. இப்போ உங்களுக்கு தெரியும் 15 ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுக்கிட்டு? நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது தடையை நீக்கிட்டால் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? வேகமாக வளர்ந்துருவோம். இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க, பேரை சொல்ல விட மாட்டீங்க, உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு தடை பண்ணுறீங்க, அதானே செய்கிறீங்க? அப்போ அதுக்காக தான் இது தடையை நீட்டிச்சுட்டு போகிறது. சும்மா அது இந்தியாவில் தடை, நமக்கு எதுக்கு அதுக்கு? யார், நாங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கோமா? நாங்கள் இந்தியரா? இந்தியர் தானா நாங்கள்? இந்தியரா சொல்லுங்கள், இந்தியரா நாங்கள்? யார் நாங்களா? 850 பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ள. எங்களை எனக்காவது இந்தியன் மீனவன் செத்தான்னு சொன்னீங்களா? காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை, இதை வந்து பேசிட்டுருக்கிறேன். நீ இந்தியன் போயிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு அப்படி ஒருவர் இருக்கிறதா நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இப்போ பெரிய நான் இப்போ கேள்விப்படுறேன். இது யாருன்னு தெரியுதா? இது யாருன்னு தெரியுதா? சிவாஜி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜி. இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோண்டு அவர் தன்னை கடை வச்சுட்டு காட்டுட்டும் அது இருக்க. இது இலங்கையை சேர்ந்தவருண்டா போல அவருக்கு என்ன பிரச்சனை? இதில் 31 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாது அந்த தவறாக கொண்டு போறேன், சரியாக கொண்டு போறேன். கருணாவே இன்றைக்கு மக்களங்க கணக்கெடுக்கே இல்லை. புற அவற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இவர் ஒருவர் அப்படி பேரே உண்மையில் நான் இப்போ இன்றைக்கு தான் நீங்கள் சொன்ன இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன். அம்மா அவ்வளவு விட்டு வேற ஏதாவது போட்டி தொடர்ச்சியாக போட்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கள் ஐயா இருக்காங்க, போட்டிடுறோம். எங்கள் ஆளுங்க போட்டிட்டு தான் இருக்காங்க. தமிழகத்தில் வந்து கல்வி வந்து காவி மயமாகலை, கலைஞர் மயமாகலைன்னு ஒரு விமர்சனம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மூன்று இதுலேயுமே வந்து பாடத்திட்டம் வச்சுருக்கோம். என்ன பதில் சொல்றது? கலைஞர் மயமான, காவி மயமான, தமிழ் மயமான, திராவிட அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க. உங்களுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது, பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான். அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்ச நாள் தான். அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு அமைத்தால் இப்போல நடவடிக்கை எடுக்குமா, இல்ல பிரபாகர் இவர்களுடைய வரலாறு எதுவும் அதில் இணைக்கப்படுமா? நாங்க வந்தா எங்க இன வரலாறு தான் இருக்கும்.
திராவிடர்கள் வந்தா அவங்க இன வரலாறு இருக்கு. அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். மத்தியில காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா ராமர் கோயில் இடிக்கப்படுத்தி இந்திய பிரதமர் வந்து குற்றச்சாட்டு போட்டுருக்காங்க. கோயில் இடிக்கிறது மசூதி இடிக்கிறது எல்லாம் பிஜேபி வேலை தானே, அது வெறும் அதெல்லாம் ஒரு வேலையா? கோயில் இடிக்கிறதுலாம் ஒரு வேலையா? அது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் பார், பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. கோயில் இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, இப்படி தாலி அறுத்துருவாங்க, இப்படி இல்லாமல் பேசுறது பேசிட்டு இருப்பார். ஒரு தலைவருக்கான அழகே இல்லையே, எதையாவது பேசிட்டு அழகிறது. பத்தாண்டு கால ஆட்சியில் இதை இவ்வளவு நான் செஞ்சுருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியல அவங்களால. கோயில், சாமி, சாதி, மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க சொல்லுங்க? கொடுமை. பழுதாகும் தானே தங்கச்சி, பழுதாகும் பழுதாகும். பல முறை நம்மள சொல்லிட்டோம், இது வந்து நீங்களே பார்க்குறீங்க. ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. லாரியில் இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது, இப்போ ஹோட்டலில் தலைக்கு வச்சு படுக்கிறது, ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறது, இதில் சிசிடிவி பழுதாகிறதுலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவறு. இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது விளக்க கடமைப்பட்டு ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக 15 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க. எல்லாம் அரசு எல்லாம் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு மனைவி, எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவு இல்லை. ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 2 பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில். என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க, எப்படி அதெல்லாம் யோசிக்கணும். சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிருவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு. அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கலை. குண்டாசு அளவுக்கு அது ஒரு கஞ்சா வைக்கிறது, குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது. அதெல்லாம் அரசினுடைய பழிவாங்கு நடவடிக்கை. அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சார் சார்? இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லி இந்த ஊடகம் ஏதாவது பொறுப்பேற்குமா? இப்போ நீங்கள் இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன், நான் தான் என்னையே தான் நீங்கள் பொறுப்பு கைது பண்ணணும். இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு. இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள, என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களையெல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடக வாய்கள் இருக்குல்ல, திராவிட வாடக வாய்கள், அவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? ஏதாவது எடுக்கா? பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு. ஏன் அவங்களையெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை? எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க. அதை கேட்குற என் குடும்பம் என்னாகும், என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க,
ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லு. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்கள். என்னோடய கருத்துக்கு நான் தான் பொறுப்பேற்கணும் மொழிய. ஏ எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்டால் எதுக்கு அவர் போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி. ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு, ரொம்ப பெரிய தவறு. அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம், உங்களை நம்ப முடியுது தப்பத்தில். நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு. ஆமாம், இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லி சொல்லுது சொல்லுது. வீட்டில் போய் என்ன சொதிக்கிறேன்? மலையை வெட்டி விற்கிறா, மண்ணலி விற்கிற நீங்களே இருக்கீங்க, சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவ என்ன பண்ணாலும் வீட்டில் போய் சொதிக்கிறேன். கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஸ்டாலின், மம்தா, பினராயி விஜயன் கைது செய்யப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காங்க. கட்டாயம் நடக்கும், உறுதியாக நடக்கும். செய்வாங்க, இந்த கொடுமையெல்லாம் நடக்கு, எதிர்த்து போராடணும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன பண்ணிட்டாரு கெஜ்ரிவால்? அதானின்னு ஒன்றும் கிடையாது. அதானிக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டாரு. அதானே அவ தெரியாத காரணம் இருக்க. அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு இது பண்ணீங்க? நான் கோரிக்கை வச்சு அந்த அரசு ஏற்றுமா? எந்த கோரிக்கையை நான் வச்சு கேட்டிருக்குது? அவர் ஒரு பாவம், அவருக்கு என்ன நடக்குதுனே தெரிய மாட்டேங்குது. அவரை போய் நம்ம இது பண்ணி அதை நான் வரவேற்கிறேன். அவர் உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா? அண்ணி பிரேமலாதா சொன்னது தான் நான் சொன்னது. அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும், இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு. அவர் இல்லை, இப்போ அது பயன் இல்லை. அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பெருமை அவருக்கு சேரலையே, அவருக்கு போய் சேரலையே. இப்போ அதுக்கு தகுதியான நபர் பத்மபூஷன், அது பிறதலுக்கான தகுதியான நபர் தான் அவர். நீங்கள் கட்சி தலைவர், ஒரு நடிகர், அதெல்லாம் விடுங்க, நல்ல மனிதன். அது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீதும் ஆழமான அழுத்தமான அன்பு கொண்டவர் இல்லையா விஜயகாந்த், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அப்படி தான் பார்க்குறேன். அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சார். அது கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்லுமணி சொல்லிக்கார் பாருங்க. தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம், கவனமாக எடுது செல்லுமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிக்கார் பாருங்க. அதை நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன், நேசிக்கிறேன். தமிழ்நாட்டில் மின்சாரம் தெரிஞ்சதானே, இது இப்படி ஒரு கேள்வி. தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன், தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சிருவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது, என்னன்னு தெரியல. இப்போ கரண்ட்லாம் அப்படி தான் இருக்கும் போகிறது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ காலம் ஆட்சி நடந்திருக்குது, ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாவது இருக்குது? நகரத்திலே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா, சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சுப்பாங்க, சிற்றூர்களில் யோசிச்சுப்பாங்க. ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. சீதைக்கு கோயில் கட்டப்படும், வாரணாசியில் கிருஷ்ணர் கோயில் கட்டப்படும், ஞானவாவி மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து விஸ்வநாதர் கோயில் கட்டப்படும் சொல்லி அசாம் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. பாஜக முதலமைச்சர் வேற என்ன அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இடிக்கிறது, கோவில் கட்டுறது, இதை தவிர வேறு என்ன தெரியும்? ஒன்று தான் தம்பி,
சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்குது. இப்போ புரியுதா? இதை பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன். பல முறை சொல்லிட்டேன், பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாவுக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா? இந்தியா கூட்டணி என்டிஏவை கடுமையாக எதிர்க்கிறீங்க, பாஜக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜி மற்றவங்களாம் இப்போ இந்தியா அலையன்ஸில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆதரிப்பீங்களான்னு கேட்குறீங்க. எனக்கு என்ன நடக்குது? என் மொழி மீட்சிக்கு வருமா? கச்சத்தீவு மீட்குமா? என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா? ஏதாவது எனக்கு ஏதாவதுக்கு வருமா? காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா? இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா? இல்லை பிஜேபி வந்தால் பேசுமா? அதை பற்றி பேசுறதுக்கு நேர விரையும் தெண்டான். இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான். அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா பிறகு எவனுக்கு படம் எடுக்கும்? யாருக்கு படம் எடுக்கும்? எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனாக சொல்கிறேன், என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது. அவன் ஆக சிறந்த இயக்குனர். அது போல் இப்போ ஏதாவது பேச்சுருக்கு இருக்கா இல்லையா? சாதி எதுவும் நாங்களே கண்டுபிடிச்சி, நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி போயிட்டுருக்கீங்க. இருக்கா இல்லையா தான் பேச்சுப்பேன். இருக்கா இல்லையா? மேல் பாதியெல்லாம் போகலையா நீங்கள்? இப்போ இந்த அரசு எங்களை இந்துவாக பார்க்குதா? இதுதான் கேள்வி. இப்போ இருக்க, இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க, இந்துக்கு கொடுப்பீங்க, பௌத்தனுக்கு கொடுப்பீங்க, எல்லாம் கொடுக்குறேன்றீங்க. எப்படி இருக்கும்? நாங்கள் 35 ஆண்டுகள் ஆயிடுச்சுது, நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம். எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எழுமில. இப்போ நான் திரும்ப கேட்குறேன், நாங்கள் இந்துவா இல்லையா? எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல? அது தராது. கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினதே ஐயா கருணாநிதி அவர்கள். உங்களுக்கு வெற்றி கொண்டான் ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம். அதெல்லாம் இப்போ இவர் வந்திருக்கார். இப்போ நீங்கள் சொல்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வியாக எழுப்பினேன். இதையெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க, ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டுருக்கேன். அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் நாகரிகமான ஊடகவியலாளர். அவர் ரொம்ப கருத்தாக எடுத்து வைப்பார். இவ்வளியே கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டார், பேச மாட்டார். அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க, அப்புறம் சேர்ப்பாங்க, கட்சி விட்டு நீக்குவாங்க, சேர்ப்பாங்க, அதெல்லாம் என்னவே பண்ண முடியும். அவன் அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கால் மேலே கால் போட்டு உட்கார்றது பார்க்குறீங்கள? வெளியில் வந்து பேசாத, ஆய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோதான் செய்வாங்க. நான் அனுபவிக்காத சிறையா? சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில். என்னை யாரும் சந்திக்கக்கூடாது. அப்படி ஓராண்டு இருந்த வேணாம். இப்போ எவ்வளோ வழியும் வன்மமும் இருக்குன்னு பார்த்துக்க. அடி எடுத்து வைக்குதா? அடி எடுத்து காரணம் என்ன தெரியுமா? வெறும் செய்தி அரசியல் தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லைன்னு தான் சொல்லிட்டேனா. அதுக்கு செயல் 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 என்ன செயல்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான்,
காமராஜன் பேர். அவன்கிட்ட போயிட்டு ரெண்டில் நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனையெல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டைரக்டர் கேட்குறாரு. என்ன சாதனை? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். ஆ சரி, ரோடு போட்டிருக்கோம், டேம்லாம் கட்டியிருக்கோம். அப்போ விவசாயம் பார்க்குறான், பிள்ளை படிக்குது, இப்போ சன்னா நடக்குதுல்ல, இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா? அப்போது நீ சாதிச்சிருந்தீனா அதுக்கு உட்காந்து போயிட்டு எதுக்கு இருக்க? அதே எனக்கு தெரியும்ல, நாளில் பேசணும். அந்த சாதனையை அனுபவிச்சவன் அந்த செயலை அனுபவிச்ச நாளில் பேசணும். நீங்கள் ஏன் உட்காந்து முதலமைச்சரே போய் நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீங்க ஜமா, அதை நாங்கள் சொல்லுவோம். இது அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல். செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான். அதனால எங்கள் தாத்தா செத்துட்டார். இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது. ஏதோ ஒன்று கொடுவை. நான் அந்த படத்தை பார்க்க போகிறதில்லை, என் பிள்ளைகளை யாரும் பார்க்க போகிறது எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. போவேன், போய் பங்கேற்பேன். என்ன ஒம்பருக்கிற ஹலோ, என்னடா ஒம்பருக்கிற? இப்போ நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே? அது அதுதானே? சேரணும்னு விரும்புகிறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்லுவா, வெயிட்டிங். நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வெட்டி கிடக்குது? சந்திச்சா சந்திப்போம். இதில் என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்பில் இருக்காரு, கொஞ்சம் வேலையாக இருக்காரு, சந்திப்போம். ஏதோ சொல்லிடுவா. என் தங்கச்சி ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டா, அவளை படாபாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினதும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னென்ன வைங்க நினச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பையி, ஒரு தேஞ்ச செப்பை, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிசகர மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏண்டா வந்த நாய், கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்கள் வாழ்கிறதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கார் வச்சுருக்கிறது பொறாமை இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நாங்கள் நல்லா சட்டை போடுறது சிமான் பாருங்க, சட்டை பிராண்டாக போடுறாரு, அதுக்காகவே போடுறேன்டா, அதுக்காகவே என்ன தேவை ஒன்று பேசிட்டு அலையிறது பைத்தியக்காரன். புற்றுநோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான். அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்தது இருக்குல்ல, அதில் தான் பிரச்சனை. அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறது இருக்குல்ல, அதில் எல்லாம் அது செத்து விடும். கொஞ்சம் சகித்துக்கிறோங்க, கொஞ்சம் நாள் சரி பண்ணிடலாம்.